வணக்கம் கண்ணே. வணக்கம் கண்ணே. அங்கிருந்து எதுமா வரலையே? அங்கிருந்து வரணும். சரி ஓகே சூப்பர். என்ன கேட்டீங்க? என்ன பார்த்து ஏன் ரன் அடிக்கிறேன்னு கேட்டீங்க? நான் நினைச்சிருந்தா 5 ரன் இல்லை, 10 ரன் இல்லை, 200 ரன் கூட என்னால் அடிச்சிருக்க முடியும். நான் அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நானாவது மேட்ச் கொடுத்துருப்பீங்க. நானாவது மேட்ச் கொடுத்தா இங்கிலீஷில் கேள்வி கேட்டிருப்பீங்க. இங்கிலீஷில் பதில் சொல்ல தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் தக்க விட்டாயிட்டேன். சூப்பர் சூப்பர். அவர் விஜயகாந்தோட பஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் அதே வந்து மிஸ் கிட்ட கேட்குறேன். ஏயா மிஸ், உனக்கு தான் அரட்டை அரங்கம் பட்டி மன்றம் நிறைய கிடைக்குது இல்ல, போக வேண்டியதானே? ஓசில சோறு போடுறாங்கன்னு கிரிக்கெட் ஆட வந்தியா? உனக்கு கிரிக்கெட்டை பத்தி என்னதான் தெரியும் சொல்லு பாப்போம். அப்பெல்லாம் செய்தி ரேடியோவில் கேட்குறப்ப அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நல்லா நகைச்சுவை பண்ணுறாரு. ஒரு பணத்தை வாபம் பண்ணி கை கட்டி கொடுக்கணும். வணக்கம். தகத்து செடிகள் வாசிப்பது வாயில்லாதவன், கேட்பவர்கள் காது இல்லாதவர்கள். நேற்று இரவு சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இரண்டு கட்டை எறும்புகள் சண்டை போட்டு கொண்டிருந்தால் நேற்று ரயில்கள் ஓடவில்லை. கொசுக்களுக்கு ரோடு வாசி செய்த காரணத்தால் ரோடு கொசுக்களுக்கு ரோடு வாசி செய்து ஈட்டப்படியாம் என்று முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுத்தார். நேற்று